வணக்கங்க, வாங்க. இங்க இந்த ஈஸ்வர மூர்த்தின்னு ஒருத்தர். எந்த ஈஸ்வர மூர்த்தி? அவர் பொண்ணு பேரு அப்சரா, அவர் வைஃப் பேரு சாவித்ரி. ஓ, அவங்களா? அவங்க வீடு எங்க இருக்கு? அவங்க யாரும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. எதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்படி நேரா போங்க, லெஃப்ட்ல நாலாவது வீட்டுல கேட்டு பாருங்க. ஏன்னா அங்கதான் குடியிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் தெரியலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க. வாங்க. வணக்கம். வணக்கங்க. இங்க சாவித்ரின்னு ஒருத்தங்க இருந்தாங்களே, நீங்க யாரு? நான் உங்களுக்கு வேண்டப்பட்டவன். அவங்க இங்க இல்லையேங்க. அப்சரான உங்க பொண்ணு? அவதான்ப்பா அப்பப்ப வந்துட்டு போனா, இப்ப அவளையும் காணோம். எங்க இருப்பாங்கன்னு ஏதாவது தெரியுமா? அதுங்களாம் இருக்குதுங்களான்னு தெரியலையே. எங்க பாவி பயலுங்க, வாழ விட மாட்டேங்கிறாங்களே. ஈஸ்வர மாதிரி தங்கமான மனுஷன் இதுக்கப்புறம் பிறந்துதான் வரணும். டவுன்காரன் எவனோ ஒருத்தன் தொழில் பண்ணலான்னு சொல்லி ஈஸ்வரனோட சொத்தெல்லாம் ஏமாத்தி புடிங்கன்னு போயிட்டான். அப்படி என்னையா ஒரு பணவெறி? சாகும்போது பணத்தையா போட்டு எரிக்க போறாங்க? இல்லை, இவங்க கிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்க பணத்தை, அவங்க பிள்ளைங்க தான் நல்லபடியா அனுபவிக்க போகுதுங்களா? நாசமா போனவன். அவன் செஞ்ச துரோகத்துல ஈஸ்வரன் தான் அநியாயமா செத்து போட்டான். சாவித்திரியும் அவன் மகளும் தான் படாத கஷ்டப்பட்டாங்க. நீங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றீங்க, அவங்கள இப்படியா நட்டத்துல விட்டுட்டு போறது? இல்லம்மா, அதுக்குதான் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமேனு வந்திருக்கேன். கண்ணி கட்டதுக்கு பிற்பாடு சூரிய நமஸ்காரமா? அதுங்கெல்லாம் இப்ப எங்க இருக்குதுங்கன்னே தெரியல. நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். யாருக்கிட்ட கேட்டா அவங்க அட்ரஸ் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா? எனக்கே தெரியல, வேற யாருக்கு தெரியும்? சாவித்ரி ரொம்ப நாளா படுத்த படுக்கையா இருந்தா. அப்சரா யார்கிட்டயுமே பேச மாட்டா. நான் ஒருத்தி தான் அவளுக்கு சொந்தக்காரி மாதிரி இருந்தேன். சாவித்ரிக்கு உடம்பு சரியில்லைன்னு டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்னு ஒரு தடவை கூட்டிட்டு போனான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல. உங்க பேரு விலாசம் இருந்தா கொடுத்துட்டு போங்க, நான் வந்தாக்கா சொல்றேன். சரிம்மா. என் பேரு நடேச, நானே வந்து பாக்குறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. ரொம்ப அசதியா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுனது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் போன காரியம் என்னாச்சு? அவளை பார்த்து பேசுனீங்களா? இல்ல. ஏங்க, என்னாச்சு? அவ ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டா போல இருக்கு. அப்ப இனிமே திரும்பி வரமாட்டாள்ல? அப்படிதான் நினைக்கிறேன். அப்பாடா, நான் அப்பவே நினைச்சேன். எங்க கண்டிப்பா வரமாட்டாள்ல. ஏய்,
எனக்கு என்ன தெரியும், இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா அவ இங்கேயும் இல்ல சொந்த ஊர்லயும் இல்ல. அப்பா அவளை நம்ப முடியாதுப்பா, திடீர்னு பழி வாங்குறேன்னு கிளம்பி வந்துருவா. அவளுக்கும் பிரச்சனை இருக்கும்ல, என்ன பண்ணுவா? அவ அம்மா கறி வர சீரியஸா இருக்கலாம். அவளை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. வந்து பிரச்சனை பண்றவளா இருந்தா இங்க வந்திருப்பா, இல்ல ஊர்லயாவது இருந்திருக்கணும். எங்கயோ ஓடி போயிட்டானா என்ன அர்த்தம்? எங்க அந்த போட்டோ அனுப்பி பணம் கேட்டானே அவன். ஏய் நீ ஒருத்தி வாயை வச்சுட்டு சுமாரு. இப்ப நான் கேட்டதுல குத்தமா போயிடுச்சா? அவன் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் அவன் நம்மள காண்டாக்ட் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியோ இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டா அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. எதுக்கும் மண்டபத்துக்கு வந்துடாம பார்த்து ஏற்பாடு பண்ணுவீங்க? அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். அவ எப்படி இருந்தாலும் உள்ள வரவே முடியாது. என்னங்க இது, நம்ம பழப்பு எங்க இந்த நிலைமைக்கு வந்துருச்சு? ஏய் நீ புலம்ப ஆரம்பிச்சிடாத. வேற என்னங்க பண்ண முடியும்? இவ்வளவு காசு பணம் வச்சிருந்து என்னங்க பிரயோஜனம்? மொத்த புள்ள கல்யாணம், அத நிம்மதியா நடத்த முடியுதா? இங்க பார், அவ வந்து கல்யாணத்தை கெடுத்துருவான்னு கூட எனக்கு பயமே இல்ல. நீ அழுது புலம்பி காட்டி கொடுத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு நீ சாமர்த்தியமா இருக்கணும், புரிஞ்சுதா? பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கால் ரொம்ப வலி எடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன் பெயினை கூட வெளில சொல்ல முடியாத அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன்ல. இந்த பார்மதி, என் மேல நீ எவ்வளவு வேணா கோவப்பட்டுக்கோ பரவாயில்ல, ஆனா வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்காவது நீ நல்லபடியா தூங்கணும். பிளீஸ் நீ படுத்துக்கோ மதி. இப்ப கூட நான் நடிக்கிறேன்னு சொல்லி என்ன நம்ப மாட்டேன், பரவாயில்ல நடிப்புன்னு கூட நினைச்சுக்கோ, ஆனா வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத பிளீஸ். முதல் நாள் முகா புருஷன் இந்த மாதிரி ஒரு மோசமான பையன் கிட்ட இருந்து அவங்க பொண்ணை காப்பாத்திருக்கோம், அவங்க தான் சந்தோஷப்படணும். புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா பிரச்சனை வராது, இல்லனா அவங்களையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். சமாளிச்சுதானே ஆகணும்.
என்ன அப்சரா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்படி நாலு பேர் சுத்தி உக்காந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மேடம். கண்டிப்பா அவங்க மாட்டிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் வேற ஒன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் மேடம். இதுவே நான் உங்களெல்லாம் பார்க்காம இருந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? பணம் இருக்குங்கிறதுக்காக இவங்க எப்படி எல்லாம் அநியாயம் பண்றாங்கல்ல? இத பாரு அப்சரா, பணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இதுக்கெல்லாம் காரணமே மனுஷங்களோட வக்ர புத்தி தான். நம்ம சரஸ்வதி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பெரிய வசதியானவங்க தெரியுமா? அவங்க எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் தானே நினைக்கிறாங்க. இதுல பணங்கிறது பிரச்சனையே இல்லம்மா. கெட்ட புத்தி இருக்கிற மனுஷங்களை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். சரி, நீ இப்ப ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். சொல்லுங்க மேடம். நீ நம்ம லாயரை போய் பாரு, அவங்க உனக்கு சட்டப்படி எப்படி நடந்துக்கணும்னு சில டிப்ஸ் எல்லாம் தருவாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்க வரணும், எப்ப பார்க்கணுங்கிறத கேட்டுடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீ போய் பாரு, சரியா? சரிங்க மேடம். மாப்பிள்ள சொல்லுங்க. எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி சரி. மாப்பிள, அப்படியே நீங்க தப்பா எடுத்துக்கலனா ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு பூரா நான் ஓடி ஆடி வேலை செய்யணும். நல்லா செய்யுங்க, அதையே நான் தப்பா எடுத்துக்க போறேன். அதுக்கு இல்ல மாப்பிள, கடைக்கு போறது போறீங்க, நான் போகும்போது கடையில பொடி இல்ல. கோச்சுக்காம நீங்க போற கடையில பொடி இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க மாப்பிள. ஒரு மாப்பிள கிட்ட என்ன வேலை சொல்லணும் தெரியாது? விடுச்சித்து. வாட் கோ, ஷீ இஸ் இன்சல்டிங் யூ. பரவாயில்ல சித்து, உங்க அண்ணா நீ கல்யாண நாள்ன்றதுனால உங்க அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் வேலை செய்ய போறாங்க, அதுக்காக உங்களுக்கு பொடி கம்பெனியா வச்சு கொடுக்கலாம். நீங்க போய் வேலை பாருங்க அத்தை, நான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க்ஸ் மாப்ள. நீ ஏண்டி நிக்கிற? போய் வேலை பாரு போ. புருஷன சொன்னானே வந்துட்ட ஜடையாட்டி. டேய் இங்க பாரு, நான் கூப்பிடுறப்ப நீ உள்ள வந்துரு. என்ன? சரி ஏறு. பாஞ்சாலி பாத்தியா, மதி எவ்வளவு மங்களகரமா இருக்கான்னு. ஆமாமா. டேய், ஆமான்னு சொல்லி கண்ணுகின்னு வச்சு தொலைச்சிடாத. இன்னைக்கு சாயங்காலம் அவளுக்கு சுத்தி போடுறப்ப உனக்கு பேதி புடுங்கிரும். டேய் என்னடா இது, நீ என்ன பெரிய வெள்ளக்கார துறையா? பேண்ட் சட்டையை கழட்டவே மாட்டியா? போடா, போய் பேண்ட் சட்டையை கழட்டி வேஸ்ட் சட்டை போட்டு வா, போடா. மதி, உன் மனசுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லு, அதை நான் செஞ்சு தரேன். சொல்லு மதி. இல்ல எதுவும் வேண்டாம். நானும் ரெண்டு பிள்ளைய பெத்தவதான், எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நேரத்துல கண்டது கெட்டதெல்லாம் பிடிக்கும். உனக்கு பிடிச்சத சொல்லு. சொல்லு மதி. பரவாயில்லடா, நீ கூட நல்லா தான் இருக்க. இருந்தாலும் என் மருமகன் முன்னாடி நீ நின்னா தோத்து தான் போயிடுவ. சரி வா, இப்படி வந்து உட்கார். வா உட்கார், உட்காரா உட்கார். மதி நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு பால் பாயாசம் எடுத்துட்டு வரேன்.
மதி, இந்தா இந்தா மதி, சாப்பிடு. இந்தாடா நீ சாப்பிடு. வாங்க